பனித்துளிகள் என்ற இந்த காலை தியானத்தை வழங்குவது உங்கள் மேசியா டிவி. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை தியானம் நிகழ்ச்சிக்கு கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துதல் சொல்லி வரவேற்பது உங்கள் மேசியா டிவி. இன்றைய தலைப்பு ஆத்மாவிற்கு அவசியம். தியான வசனம் 1 ராஜாக்கள் 17:3. நீ இவ்விடத்தை விட்டு யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. மனிதர்களுக்கு முன் உயர்த்தப்பட போகும் மனிதன் முதலில் ஆண்டவர் முன் மிகவும் தாழ்ந்திருக்கும் நிலையை கற்றுக்கொள்ள வேண்டும். வல்லமை நிறைந்த தம்முடைய தீர்க்கதரிசியிடம் ஆண்டவர், நீ போய் கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்திரு என்று கூறினார். தீர்க்கதரிசி எவ்வளவேனும் மாற்று சிந்தனை இல்லாமல் உடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். இந்த அவசர உலகில் மிகுந்த பரபரப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கும் உங்களை பார்த்து தேவன், நீ ஒளிந்திரு, மக்களே வராத இடத்தில் தனித்திரு என்று கூறுவாரேயானால் என்ன செய்வீர்கள்? தேவனும் நீங்களும் மாத்திரம் அறிந்திருக்கக்கூடிய அமைதியான இடத்தையும் வேலையையும் விரும்புவீர்களா? மக்களுக்கு முன்னால் சென்று தேவனுக்காக மாபெரும் காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதர் அதற்கான சக்தியை கேரித் ஆற்றண்டை போன்ற மறைவிடத்திலிருந்துதான் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ள விரும்பும் மனிதன் சில காலம் மனிதரிடமிருந்து மறைந்திருக்க வேண்டும். தேவனும் நீங்களும் மாத்திரம் தனித்திருக்க வேண்டும். வேறு எவ்வழியிலும் இது சாத்தியமாகாது. இது 1000000 ஆண்டுகள் மறைந்திருந்து கதிரவனின் சக்தியை நிலக்கரி பெற்று இன்று நமக்கு தருவது போலாகும். ஜான் வெல்ஸ் என்பவர் ஒவ்வொரு நாளும் 8 முதல் 10 மணி நேரம் வரை ஆண்டவரிடம் செலவிட்டார். அவ்வாறு செய்யாத நாள் வீணாயிற்று என்று கருதினார். வட அமெரிக்காவின் காட்டு பகுதியில் இருந்து டேவிட் ஃப்ரைனார்ட் தனது கேரித்தையும், வேல்ஸ் நாட்டின் மலைகளுக்கிடையில் கிறிஸ்துமஸ் ஈவான்ஸ் தனது கேரித்தையும் கண்டனர். இப்படிப்பட்ட தனிமையான அனுபவம் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவசியம். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அவசியமானது. இந்த தனிமையான நேரங்கள் தான் நம்மை தேவனுக்காக பிரகாசிக்க செய்யும் மந்திரங்களாகும். சங்கீதம் 19:7 கூறுகிறது, கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்மாவுக்கு தேவை தனிமையிலே கர்த்தரோடு பேசுவது. தேவன் இந்த தியான பகுதியை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் முடிவு ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்தும் நல்ல கர்த்தாவே, உம்மோடு தனியாக உறவிட எங்களுக்கு இறங்கும் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமீன். மீண்டும் நாளை காலை தியான பகுதியில் சந்திப்போம். நன்றி.